அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து எப்படி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு இங்கே தண்ணி நல்லா சூடாயிட்ருக்கு. இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, இது கூட நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பாருங்கள், பாஸ்தாலாம் நல்லா வெந்திருக்கு. இங்கே இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இது கூட வேணும்னா கேரட் கூட எடுத்துக்கலாம். நாலு பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இங்கே இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம பூண்டு சேர்த்துடலாம். இந்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்ததுன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கேப்சிகமும் ஸ்வீட் கார்னும் சேர்த்துடலாம். இது நல்லா வேகணுன்றது இல்லை, அந்த ஸ்வீட் கார்னோடதும் நம்ம கேப்சிகமோட அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். சும்மா லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெப்பர், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இதை பாருங்கள், இந்த ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன். இது அப்படியே கொஞ்சமாக மெல்ட் ஆகி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பட்டர் சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த மைதா மாவு இந்த பட்டர் கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த மூணு ஸ்பூன் மைதா மாவுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும். இது அப்படியே இந்த பால் சூடாக ஆக அது ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் இருக்கும். இது அப்படியே இந்த பால் சூடாக ஆக அது ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டு வந்திருக்கு. நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த பாஸ்தாலையும் நம்ம வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம்.
அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு மேலேருந்து தேவைப்பட்டதுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக ஆரிகேனோவும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. உங்களுக்கு வேணும்னா சீஸ் கூட கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல்என்ற பட்டனையும் டச் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் பாய் ஃப்ரம் தூபா சமையல்.